பப்ஜி மொபைலில் வந்து எப்படி எமுலேட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிஜிஎம்ஐக்கு பார்த்தோம், ஆனால் பிஜிஎம்ஐயில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குன்றபடியாக பிஜிஎம்ஐ யூசர்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அவள் குளோபல் போயிடுவான் ப்ரோ, ஒரு வீடியோ மட்டும் போட்டுருங்க ப்ரோ. நாங்கள் நான் ரெண்டு மூணு ரிசர்ச் பண்ணால், ஏன்னா வந்து நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கவங்க இன்ஸ்டால் பண்ணால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அண்ட் வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டு போயிடுவோமா. ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே போனதும் பெஸ்டான எமுலேட்டர் கேம் லூப். ஆனால் உங்களோட சிஸ்டம் கொஞ்சம் அதுக்கு தேவை. ஸோ இதுதான் ஒஃபீஷியல் வெப்சைட். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ரைட் சைட் மேலே சர்ச்சிங் பார் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பப்ஜி மொபைல்னு டைப் பண்ணுங்கள், டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும் பப்ஜி போட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலில் டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததும் அது நம்மளாக கேட்குற மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அதோடய ஃபைல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடையும் அண்ட் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது வந்து ஒரு அகலுக்கு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எமுலேட்டர் கேம் லூப் மட்டும்தான். ப்ளூ ஸ்டாக்ஸ்லேயும் இருக்குது, ப்ளூ ஸ்டாக்ஸில் பக் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு மிட் ரேஞ்ச் இல்லை ஹை ரேஞ்ச் லேப் ஒரு பிசி இருந்துச்சுன்னா இந்த எமுலேட்டரை ட்ரை பண்ணலாம். அதுக்கான செட்டிங்ஸும் நான் சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டில், சரியா? ஸோ இன்ஸ்டாலிங் கேம் லூப். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்டார்ட்டுன்னு கேட்குது. ஸோ ஸ்டார்ட்டை கொடுத்துருவோம். நாங்கள் டேரெக்டாக பப்ஜி மொபைலோட இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணபடியாக நாங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அதுவாகவே ஓட்டோவாக பப்ஜி மொபைல் டவுன்லோட் பண்ணிக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எமுலேட்டர் ஓப்பன் ஆனதும் அது டேரெக்டாகவே பப்ஜி மொபைலை வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டவுன்லோட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சாய்ஸ் த செர்வர் இருக்குது, அது குளோபல்லே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.8 அப்டேட் தான் இருக்குது. ஸோ இது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விபிஎன் தேவைப்படும். ஸோ வந்து நீங்கள் இந்தியன் யூசராக இருந்தீங்கன்னா ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் எதுன்னு கேட்டால் ப்ரோட்டன் விபிஎன்னு சொல்லுவேன். அது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி யூடியூப்லலாம் இருக்கும். ஸோ அதை போட்டு நாங்கள் வந்து அதை உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ அதை பற்றி போடலாம், ஆனால் பப்ஜி மொபைல் சைட்லேருந்து இந்த வீடியோ பார்த்தா அது வந்து அவங்களோட கைட்லைன்ஸுக்கு எதிராக இருக்கும். ஸோ வீடியோவையும் தூக்கிடுவானுங்க, சேனலையும் தூக்கிடுவாங்க. எதுக்குன்னு டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் இது வந்து டவுன்லோட் ஆகும்போதே இந்த விபிஎனை நீங்கள் பேக்ரவுண்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் ப்ராசஸ் முடிஞ்சதும் இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் தான். ஸோ ஓட்டோவாக எல்லாமே இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற கேப்பில் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பப்ஜி மொபைல் ஓப்பன் ஆகாது, ஏன்னா இந்தியாவில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆகிற செஷனுக்கு கிட்ட வந்ததும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் போய் ஒரு விபிஎனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த செர்வர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக செர்வர் செலக்ட் பண்ண முடியாது, ஃப்ரீ விபிஎன்றபடியே அது ரேண்டம்லி கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து அமெரிக்கா கனெக்ட் ஆனதும் நான் வந்து எல்லாத்தையும் திருப்பியும் கேமில் ஓப்பன் பண்ணி கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் வந்ததும் லாகின் கேட்குது. நான் இங்கே பாருங்கள் லாகின் கொடுத்ததுமே வந்து எனக்கு கேம் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ரிசோர்ஸ் பேக் அது எல்லாமே டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விபிஎன் மோஸ்ட்லி தேவைப்படாது, என்னால் ட்ரை பண்ணக்கூட முடியாது. நான் விபிஎன் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு கேம் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு வந்து நீங்கள் விபிஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருக்கா திருப்பி மேப்ஸு, ஸோ வந்து நீங்கள் வந்து மேப்பு எல்லாம் டவுன்லோட் ரிசோர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண பிறகு விபிஎன் ஓப்பன் பண்ணிவிட்டு கேம் லூப்பை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித எரரும் காட்டாமல் கேம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, விபிஎன் போன்ற அவசியமே இல்லை. இதுவே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இல்லை வேறு ஏதாவது எரர் காட்டிச்சா இருந்தால் நீங்கள் பேக்ரவுண்டில் கண்டிப்பாக ஒரு விபிஎன் எப்போவுமே ஓனில் வச்சுருக்கணும். இதெல்லாமே இந்தியன் யூசர்ஸுக்கு மட்டும்தான். வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த விபிஎன் மெதட் தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். கேம் டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, மேப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ்லாம் முடிஞ்சது டவுன்லோட் ஆச்சுன்னா கேம் லூப்புக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை செட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக கேம் லூப்போட செட்டிங்ஸ் போய்க்கோங்க, பேசிக்கை விட்டுருங்க. அடுத்தது வந்து இன்ஜினில் போய் மெமரி இருக்கும், மெமரியில் இப்போ உங்ககிட்ட 16 GB ரேம் இருந்துச்சுன்னா அதோட ஹாஃப் வச்சுக்கோங்க, 8 இருந்துச்சுன்னா அதோட ஹாஃப் வச்சுக்கோங்க, 4 இருந்துச்சுன்னா அதோட ஹாஃப் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 16 GB ரேம் இருக்குது. ஸோ நான் வந்து 8 வச்சுக்கிறேன். அண்ட் வந்து ப்ராசஸர் வந்து உங்களோட எத்தனை கோர்னு பார்த்துக்கோங்க. என்னோட 6 கோர், ஆனால் 6 கோர் இல்லை, நான் 4 வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து நான் 1080p வச்சுக்கிறேன். டிஸ்பிளே DBI வந்து 320 வச்சுக்கிறேன். என்கிட்ட நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, நான் 320 வச்சுருக்கேன். உங்ககிட்ட லோ எண்ட் இருந்துச்சுன்னா லோவாக வச்சுக்கோங்க. கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா 120 வச்சுக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைன்னா என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, நான் 320 வச்சுக்கிறேன்.
மற்றது எல்லாமே டீஃபால்ட் தான். இன்ஜின்லேருந்து மாடலுக்கு போயிடுவோம். மாடல் வந்து உங்களுக்கு வந்து 60 FPS கிடைக்கணும்னா அதில் ஒன் கீ கன்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்ல இருந்து ஆர்ஓஜி 2 சேஞ்ச் பண்ணும். ஆர்ஓஜியில் வந்து 90 FPS கிடைக்கும், அதோட வந்து அதோட ஃப்ரேம் ரேட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்ஓஜி 2 ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பப்ஜி மொபைலில் வந்து ரெசல்யூஷன் அதில் போட்டுருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் இது செட் பண்ணணும், இல்லை உங்ககிட்ட நார்மலாக இருக்குன்னா டிஃபால்ட் 720p வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிராஃபிக்ஸ், இதில் என்ன ஸ்மூத்தில் வச்சிங்கன்னா ஸ்மூத் வரும், 90 FPS வச்சா 90 FPS வரும். ஓட்டோவில் வச்சிங்கன்னா அது அங்கே ஓட்டோவாக நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 60 FPS வித் ஸ்மூத்னா இங்கேயே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு சேவ் கொடுத்துட்டு திருப்பி ஒருக்கா கேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த திருப்பி கேம் லோடாகி ஓப்பன் ஆகும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கேம் லூப்போட பேசிக் செட்டிங்ஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நான் வச்ச செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நான் சொன்ன செட்டிங்ஸாக வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கு பிறகு எப்போவுமே நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கேமை வந்து ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் கேம் வந்து லாகின் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சார் அதுக்கு பிறகு நீங்கள் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த விதமான எரர்ஸும் வரப்போகிறதில்லை, அண்ட் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு. முடிஞ்சால் நான் அதுக்கு வீடியோ போட பார்க்குறேன், இல்லாட்டி நான் சொல்யூஷனை கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணி விட்டுருவேன் எல்லாருக்கும் தனித்தனியாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.